ஹலோ மக்களே, வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பில் என்ன ஒரு புதிய வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவினில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ், என்ன போஸ்டிங்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட், அதுக்கப்புறமா கன்சல்டன்ட்லேயே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட், அப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் தலா ஒரு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இவங்களை வந்து கான்ட்ராக்ட் பேஸிஸில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 150,000 2,00,000 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமமாக 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 55 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அடுத்ததான் லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட்டு, அதுக்கு 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி, மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. கன்சல்டன்ட்லேயே டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 2,00,000 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும், மினிமம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ், 55 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு வந்து 150,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி, சேம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 50 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து 1,00,000 சேலரி, சேம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 50 வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. இந்த TCMPF லிமிடெட் இன்வைட்ஸ் த அப்ளிகேஷன் ஃப்ரம் குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் ஃபார் த அப்பாயின்மெண்ட் டு த அண்டர் மென்ஷன் போஸ்ட் டு கான்ட்ராக்ட் பேசிஸ். எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/8/2024 23/8/2024 5:30 மணி தான் உங்களுக்கு கடைசி டைமு. அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் குவாலிஃபைடு பர்சன்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பி கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி, எம்பிஏ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் எம்பிஏ ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் 100 ஆஃப் த என்ஐஆர்எஃப் இந்தியாஸ் லேட்டஸ்ட் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் 250 ஆஃப் கியூஎஸ் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. பட் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எம்பிஏ ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், அதுவும் ரெகுலர் பேசிஸில். எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 10 இயர்ஸ் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் லீடிங் எஃப்எம்சிஜி கம்பெனி. நாலேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நாலேஜ், டெப்த் நாலேஜ் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட் பார்த்தோம், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும். எது ரிலேட்டடான லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒர்க்கிங் இன் டெய்ரி கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ், அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட்டு, அதுக்கு குவாலிஃபிகேஷன் எம்பிஏ இன் ஃபினான்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஆர் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா சிஎஃப்ஏ ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் தான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் இன் ரெப்யூட்டட் கம்பெனி வித் டெப்த் நாலேஜ் ஆஃப் டேட்டா சயின்ஸு, அப்புறம் பட்ஜெட்ரி ப்ரின்சிபல்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு அட்வான்டேஜ். இன்னுமே உங்களுக்கு வந்து சிஏ ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இன்னுமே ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக அப்ளிகேஷன் டெவலப்பர், அதுக்கு வந்து பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிகிரி ஹோல்டர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில், நீங்கள் வந்து பிஇயோ பிடெக்கோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது டொமைனாக வந்து ப்ரிஃபரபிள், அவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அப்ளிகேஷன் டெவலப்பர் ஜாவா ஸ்கிரிப்ட்டு, ஸ்ப்ரிங்கு, எஃப்டிஎல் ஃப்ரேம் ஒர்க்கு அது ரிலேட்டடாக படிச்சிருக்கலாம். அப்ளிகேஷன் டெவலப்பர் சர்டிஃபிகேஷன் வில் பி அன் ஆடட் அட்வான்டேஜ், அந்த அப்ளிகேஷன் டெவலப்பருக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ப்ரிஃபரபிள். செலெக்ஷன் ப்ராசஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் மெத்தட், நீங்கள் எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ் எப்போவுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் கிடையாது, அவங்க எல்லாருக்கும் 1,000 ருபீஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 தான் பி, சேம் நான் ரீஃபண்டபிள். நீங்கள் நெஃப்ட் மெத்தடோ இல்லை யூபிஐ அந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிஷியரி நேம் கொடுத்துருக்காங்க, மிஸ் த TCMPF லிமிடெட், எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர், டைப் ஆஃப் த அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்குது, பிரான்ச் நேம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபீஸை வந்து பே பண்ணிக்கலாம். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஷுட் சென்ட் டு த மேனேஜிங் டைரக்டர், த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், நம்பர் 3A பசும்பான் முத்துராமலிங்கர் சாலை, சாமினஸ் ரோட்,
ஆவின் இல்லம் நந்தனம் 635 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், ஏஜ் ப்ரூஃபு, சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th உங்களோட டிகிரிஸ் வரைக்கும், ப்ளஸ் ஃபோட்டோ காஃபீஸ், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, அப்ளிகேஷன் ஃபீ நீங்கள் நெஃப்ட்லேயோ இல்லை யூபிஐலேயோ பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கானது, ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா இல்லை டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம கடைசி தேதியும் மென்ஷன் பண்ணியாச்சு, எப்படி அப்ளை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியாச்சு, எந்த டேட்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு போஸ்டல் பண்ணணும் அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.